பெஸ்ட் ப்ரோக்கர் ஜிபுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது மூலமாக ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ் அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே இன்ட்ராடேல சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து நாங்கள் இன்ட்ராடே பற்றி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நீங்கள் என்னெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்றத வந்து அருண்ராஜன் சார் சொல்ல போறாரு. ஸோ நம்ம வந்து புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இன்ட்ராடே பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இதுதான் அப்படின்ட்டு. இப்போ இந்த இன்ட்ராடேல வந்து டெய்லி அவங்க பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன, எப்படி என்ட்ரி கொடுக்கறது, எப்படி எக்ஸிட் கொடுக்கறது, இதுதான் வந்து பெரிய ஒரு விஷயமே. அதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்டது. ஏன்னா பொதுவாக இந்த மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்றவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கும் இல்ல பணத்தை இழப்பதற்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரி தான். அதாவது நம்ம என்ட்ரி பண்றது அப்படின்றது சரியான ஒரு என்ட்ரியா இருந்துச்சுன்னா அன்னைக்கு புறம் வெற்றிகரமா இருக்கும். நம்ம என்ட்ரி வந்து முதல்ல என்ட்ரியா ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுங்க பாருங்களேன், அதன் பிறகு அதை சரி பண்றதுக்கே நாள் ஓடிடும். ஒரு தப்பான என்ட்ரி கொடுத்துட்டோம்னா அதுல ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னும் ப்ராக்டிக்கலா சொல்றதா இருந்தா இப்ப வந்து நம்ம காலையில வந்து வாங்கி விற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பங்கை வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப நம்ம யாரா இருக்கிறோம், பயரா இருக்கிறோம். ஆனா இதுல யாரா இருக்கணும், வித்து வாங்குற ஆளா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சாச்சு, ஏற்கனவே வாங்கிட்டோமே, இப்ப கீழே போயிட்டு இருக்கே, அப்ப கையில வாங்கும் அந்த வாங்கி வச்சிருக்க பை பொசிஷனை நம்ம என்ன பண்ணி ஆகணும், வித்தோம்னா நஷ்டம் வரும். இப்ப விற்க மனசு வராது. அப்ப என்ன செய்வோம், கீழே இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். அதான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறோம், தூக்க முடியாத பலு தூக்கின்னு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும், இறங்கும் போது இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிட்டா என்ன ஆயிடும், இப்ப ஏற்கனவே வாங்கினதோட இப்ப ரெண்டு மடங்கு பலுவோட உட்காந்து இருக்கிறோம். ஒருவேளை மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து இறங்கி போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா முன்னாடி அந்த ஒரு தடவை வாங்கின அந்த குவான்டிட்டி எண்ணிக்கையில வர நஷ்டத்தை விட இன்னும் நம்ம ஆவரேஜ் வேற பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து ரெண்டு மடங்கு நஷ்டம், மூன்று மடங்கு நஷ்டமா கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த முதல் என்ட்ரின்றது ரொம்ப 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 முக்கியம். முதல் என்ட்ரின்றத நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாரையும் கேட்டீங்கனாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் நேற்று இப்படி க்ளோஸ் ஆச்சு, அதனால இப்படி ஓப்பன் ஆகும், அதனால இப்படி பண்ணுறேன், இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நான் இப்படி பண்ணுவேன், ஏதோ ஏதோ ஒரு வகையில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த முதல் என்ட்ரின்றது சந்தைக்கு எதிரான ஒரு என்ட்ரியாக மாறிடுச்சுன்னா அது முழுக்க முழுக்க அந்த நாளையே அழிச்சிடும். அவங்களுக்கு நாள் அழிக்கிறதுல பணத்தையும் சேர்த்து அழிச்சிடும். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இது வந்து நான் சொல்லும்போது வந்து ரெண்டு விஷயத்த சொல்லுவேன். ஒன்று வந்து பிளான்டு என்ட்ரி, இன்னொன்று வந்து அன்பிளான்டு என்ட்ரி. திட்டமிட்ட வாங்குதல், இன்னொன்று வந்து திட்டமிடாத வாங்குதல். நம்மளா ஏற மாதிரி இருக்குது சார் வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்றது, அவர் சொன்னாரு வாங்கிட்டேன் நான், எனக்கு டிப்ஸ் வந்துச்சு வாங்கிட்டேன் நான் அப்படின்ற வாங்குதல் அப்படின்றது வந்து திட்டமிடாத என்ட்ரி. அந்த மாதிரி திட்டமிடாத என்ட்ரி யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க தான் பிரச்சனைக்குள்ளாங்க. அப்ப திட்டமிட்ட என்ட்ரி யார் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த வாய்ப்புக்காக தான் காத்திருப்பாங்க. அது ஏற்கனவே என்ன திட்டம் போட்டு வச்சிருந்தாங்களோ அது வாங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கும்போது வாங்கி விற்கிறாளாகவும், இல்லை அது விற்று வாங்குவதற்கான வாய்ப்பாக அவங்களுடைய திட்டத்தின் பிரகாரம் தான் விற்று தான் வாங்குவாங்க. அப்போ எப்போ வாங்கி விற்கிறது, எப்போ வந்து விற்று வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் சொல்றதாக இருந்தால் பங்கு சந்தைக்குள்ள இன்ட்ராடேல வெற்றிகரமாக செயல்படணும்னா அவங்க என்ட்ரியை எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இடத்த ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று சப்போர்ட்டு, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பங்கு 105 ரூபாயில் இருக்குது, அது 104, 103, 102, 100 வருது. அப்புறம் அந்த 100க்கு கீழே போகாம திரும்ப 101, 102, 103 போகும் பொழுது அந்த 100ன்ற இடம் இப்போ என்னவா செயல்பட ஆரம்பிச்சிருது, ஒரு சப்போர்ட்டா செயல்பட ஆரம்பிச்சு. அப்போ எந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குதோ அந்த இடத்துல தான் நான் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணியிருந்தார்னா அவர் வந்து இந்த சந்தையில் தவறான வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்ப சப்போர்ட் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல வாங்குறது அப்படின்றது ஒரு சிறப்பான வாங்குதலாக இருக்கு. சரி, ஷார்ட் எங்க போகலாம், இல்லை வாங்கினது எங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொரு இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே போகாமல்
தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்புதோ அந்த இடத்த நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு சப்போர்ட் எல்லையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு சந்தைக்குள்ளே வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தையை எதிர்கொள்ள தயாராக வந்திருக்கிறோம். அதாவது ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது கையில் ஆயத்தோட போகிறவங்க தான் புத்திசாலி இல்லையா. எதிரி வந்து ஆயத்தோட இருக்கும்போது நம்ம வெறுங்கையை வீசிட்டு போய் நின்னோம்னா அதனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? சந்தையிலே அந்த மாதிரி தான், எதையும் ப்ரிப்பேரே பண்ணாத நேராக போய் மார்க்கெட்டில் எது வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு போய் உள்ளே இறங்கும்போது நம்ம நிராயுதபாணியாக மார்க்கெட் கூட சண்டை போடுற மாதிரி சாதகமாக இருந்தால் ஓகே எதிராளி தட்டி கொடுத்து போயிட்டு வைப்பேன்னா பரவாயில்ல, அவங்க இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்துனா இதில் 5000 நஷ்டம் அதில் 5000 நஷ்டம்னு அப்படி ஏன்னா அதுக்குள்ளே விழுந்துருவாங்க கீழே. ஏன்னா தாக்கு பிடிக்கிற திறன் ஒன்று இருக்குல்ல ஒவ்வொரு ஆளுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு எராட்டிக் ட்ரேட்ஸ் அன்பிளான்ட் ட்ரேட்ஸ் இதை தவிர்க்கணும் அப்படின்றதான் இன்ட்ராடேடில் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நேருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற பங்கில் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகுதான் சந்தைக்குள்ளவே நீங்கள் நுழையணும். அப்போ அந்த விலையானது சப்போர்ட் கிட்ட கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி விற்கிற ஆளாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட போயிடுச்சுட்டு வந்த வித்து வாங்குற ஆளாகவும் உங்களை தயார் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சரியான வியாபாரம் செய்யக்கூடிய ஆளாக மாறலாம் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்களுக்கு கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ அந்த சொல்கிற அந்த சப்போர்ட் லெவல் என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி போடுறது அப்படின்றதுல தான் வந்து அந்த சூட்சமே இருக்குல்ல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் விற்று வாங்கணுமா வாங்கி விற்கணுமா இப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் பெரிய இதுவே இருக்கு. இதுக்கு வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார், அந்த கிளாஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ன்றது வந்து இந்த மாதிரி சந்தையை முழு நேரமாக எடுத்து பண்ணுறவங்களுக்கான ஒரு முழு நேர பயிற்சி வகுப்பு. சந்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எங்கே வாங்குவாங்க எங்கே விற்பாங்க அப்படின்ற மாதிரி அனுமானிக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்போம். அதனால் வாங்குகிற இடம் அப்படின்றது ஏறக்குறைய துல்லியமாக இருக்கும். நான் வந்து 100% துல்லியம் சொல்ல வரல, அப்படி சொல்லவும் கூடாது. ஆனால் சில சமயம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு பாயிண்டில் வந்து திரும்பும். கீழே நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சும்மா புள்ளி வச்ச மாதிரி அப்படி மேலே திரும்பும். இதெல்லாம் வந்து நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் விரிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது மாதிரி அவங்களும் அதே ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்களே முடிவெடுக்கிற நபராகவும் நம்ம ஒரு 40 ட்ரேட் அவங்களை பண்ண வச்சுருவோம். அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள வந்து தனியால அதை வந்து எப்படி ட்ரேட் பண்றதுன்றத ஃபுல்லா வந்து கத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா தான் வெளியே வராங்க இந்த மென்டார்ஷிப் முடிக்கும் பொழுது அப்படின்றீங்க. கரெக்ட். ஓகே சார், சோ இத தவிர்த்து வந்து மத்த கிளாஸும் இருக்கு இல்லையா சார், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அதுக்கு அப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ் பேசிக் ப்ரோக்ராம் இருக்கு, சிஎல்பி இருக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்மளோட கிளாஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ நம்ம சேனல் மூலமா டெய்லி லைஃப் தமிழ் மூலமா வந்து கால் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிஎல்பி ப்ரோக்ராம் 2 வாரம் கிளாஸ் வந்து சார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டெய்லி லைஃப் தமிழ் சேனலில் கொடுக்குற அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, நானும் ஒரு முறை சொல்லிடுறேன், 8668160069. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இனி கிளாஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். எந்தெந்த கிளாஸ் வந்து எந்தெந்த டேட்ல போகுது அப்படின்றது அது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம் வீடியோல. ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படி வந்து ஒரு இன்ட்ராடேல என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. இன்னும் வந்து இதுல கத்துக்க வேண்டியதுதான் வந்து நிறைய இருக்கு, நம்ம வந்து எடுத்ததுமே இதுல வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது சார். தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்ட்ராடே பண்றவங்க வந்து சேஃபா பண்ணணும், அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்க அந்த என்ட்ரி எக்ஸிட் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மற்ற லெவல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தெரியும் அப்படின்றாரு. ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பெஸ்ட் ப்ரோக்கர் ஜிபுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இவங்க கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, இது மூலமா ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ் அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு.